இங்கால ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, இங்க மல்லாத்துல ஒரு சர்ச், பழைய கார் ஒன்று இருக்கு, மஞ்சள் கலர் கார். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, அந்த டவுனை பார்த்த மாதிரியே இருக்கும். கண்டுத்திட்டு சிக்னல் விழுந்துட்டு வாகனங்கள் நிற்குது காப்பீடு போடுறதுக்கு. பழைய சந்தை இந்த பழைய மிரகர் சந்தை வரும், இந்தியன் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும், இந்தியன் சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும். இந்த கீழே வந்துருக்குறாங்க நான் கோயில். அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் போட்டிருக்கேன். வணக்கம் என் மங்கள், இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் ஒரு டெண்டு நகரத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதிலே மூன்று பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது கடைசி ஒரு 15-20 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நகரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இப்போ மெல்லாத்தில் நிற்கிறோம், யாழ்ப்பாணத்தில் மெல்லாத்தில் நிற்கிறோம். மெல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தி காலங்களோட பிடிக்க நிறைய கடை தொகுதிகள் வந்து வந்துட்டுது, டவுனும் வந்து கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து வந்துட்டுது. மெல்லாத்துக்கு அடுத்து சுண்ணா, சுண்ணா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. முதலாவது பார்த்தீங்கன்னா மெல்லாம் போர்டர்லேருந்து தொடங்கல, மெல்லாம் டவுனுக்கே தான் தொடங்க போகிறோம். மெல்லாம் டவுனுக்கு முக்கியமான இடங்களை காட்டிட்டு கடைகள் எப்படி இருக்குன்னு காட்டிட்டு அதுக்காக பாத்தீங்கன்னா சுண்ணாத்த வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சுண்ணா டவுனை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், அதாவது சுண்ணா ஊர்களை பார்க்க மாட்டோம், மெயினான டவுன்களையும் சந்தை தொகுதிகள் மற்ற தியேட்டர்கள் எல்லாம் அங்கே இருக்குது, அதுலயும் வந்து இந்த வீடியோல காட்ட போறேன். மற்ற இந்த வீடியோ பாக்குறாங்களா சுண்ணாத்துல இருந்தீங்கன்னா வாழ்க்கை மக்கள் கமெண்ட் பண்ணணும். அதை விட சுண்ணாத்துல இருந்து நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க, போய் எங்களோட இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கும். என்ன நிறைய பேர் கனவால மஞ்சள் வராம இருக்கிறவடியா இப்ப எப்படி எங்களோட இடங்கள் இருக்குன்னு கட்டாயம் உங்களுக்கு ஆசை இருக்கும் பார்க்க. அதுக்காகத்தான் வந்து இந்த மெயினா இந்த வீடியோ எடுக்கிறேன். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷம் ஒன்று போக வயதொன்று போகிறது, இன்னும் கல்யாணம் சரிகிறது இல்லை, என்னதான் செய்கிறது என்று குழப்பமாக இருக்கிறதா? உங்கள் கவலைக்கு தீர்வாக EQMarriageService.com ஆன்லைன் திருமண சேவை. புலம்பெயர் இலங்கையர், வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு மலையகத்தை சேர்ந்த மணமக்களுடைய விவரங்கள் ஜாதகங்கள் இலகுவாக இணையதளம் மூலம் பார்வையிடும் வசதி. ஒரு தசாப்தத்துக்கு மேலான திருமண சேவை, 2012 இருந்தான சேவை. வருடத்துக்கு 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நிச்சயம் செய்யப்படுகின்றன. இப்போ பார்த்தோம்டா மெல்லாத்துல நிற்கிறோம், மெல்லான் டவுனை நோக்கி போய்கிட்டிருக்கோம், அது மெல்லாம் சந்திக்கிட்ட போகிறோம். சந்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கு, மெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் போகட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த என்னென்னு சொல்கிற கடைகள் இருக்காது, ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும், அவ்வளாண்டு வளர்ச்சிகள் இருக்காது. மெல்லாம் சந்தில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஜார் இருக்கும், நான் அதையும் காட்டிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கு, இந்த இதில் இருக்குது குட்டி கோயில். அதாவது அந்த மெல்லாத்தில் புது பில்டிங்கும் வந்து ஒன்று இருக்கு, அந்த கட்டி கொண்டிருக்காங்க, என்ன பில்டிங்னு தெரியல. இந்தியாவில் ஏற்கனவே ஒரு பில்டிங் இருந்தது, பெரிய பில்டிங் ஒன்று. இந்தியாவில் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, இந்த மல்லாத்தில் ஒரு சர்ச். இதில் இருந்துதான் பார்த்தீங்கன்னா மெல்லா சந்தி தெரியும், அதில் இதில் பார்த்தீங்கன்னா கடை தொகுதியை ஸ்டார்ட் ஆகுது. மற்ற இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட்னு பெரிய ஒரு பெரிய அளவு சூப்பர் மார்க்கெட். மற்ற இந்தியாவில் பேங்க்கள் இருக்குது, பீப்புள்ஸ் பேங்க்கள் இருந்தால் என்ன பேர் க்ரீன் சூப்பர் ரெண்டு பெரிய ஒரு கடை, இந்த மாடி கட்டிடங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெல்லாம் சந்தி, இந்த இந்த இஞ்சில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடைகள் வேறு. மற்ற இஞ்சில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது. இது என்ன இது? இதுவும் ஒரு கடை தொகுதி, இந்த உடுப்பு கடைகள் இருக்குது. மற்ற இஞ்சில் ஒரு ஸ்கூல் இருக்கு, ஜா மல்லாக மகா வித்யாலயம் ஒன்று ஸ்கூல். என்ன கோயிலடா இது? ஏதோ ஒரு கோயில் இருக்கு, என்ன கோயில் எடுத்து தெரிஞ்சா கோயில கவன் பண்ணுங்க யாரும். இப்படி இஞ்சல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் பேங்க்கள் இருக்குது, இல்லை மல்லாத்தில் நான் நினைக்கிறேன் பிஓசி இருக்குது, பீப்புள்ஸ் இருக்குது, கொமர்ஷியல் வந்து சுண்ணாத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட தேவையான கடைகள் அனைத்துமே மெல்லாத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுண்ணாமளவுக்கு இல்லாட்டியும் சுண்ணாத்துக்கு அடுத்தபடியா ஒரு மெல்லாம் இருக்கும் கட்டாயம். இந்த இதுல பிஓசி பேங்க் இருக்குது, நாங்கள திருமண மண்டபங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயும் ஒரு ஸ்கூல் இருக்கு, என்னது கிராம அபிவிருத்தி சங்கம் ஒன்று மெல்லாம் நினைக்கிறேன், நர்சரி நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, இந்த ஹார்ட்வேர் கூட இருக்குது. மற்ற இந்தியாவில் ஒரு டிவிஎஸ் ஷோரூம் இருக்கு, ஏற்கனவே இந்த சேனல்ல வீடியோ போட்டிருந்தேன். இந்தியாலையும் ஒரு ஸ்கூல், என்ன ஸ்கூல் இது? பாலர் பாடசாலை, என்ன நர்சரி, நிறைய ஸ்கூல் இருக்கு. நெஞ்சால டித்தம் வந்து அந்த இது ஜிம்முக்கு குளே அது இந்த இது இருக்கு ஷோரூம், இந்த இதில் அந்த ஸ்கூல் போட்டிருக்கு. இந்த பழைய வீடுகள் இருக்குது. மற்ற இந்த பழக்கடை தம்பி, இந்த பழக்கடையும் போட்டேன் முந்தி, இந்த இது மக்கள் சேனலில் வந்திருந்த வீடியோ. அந்த இதில் ஒரு பூந்தோட்டம் இருக்குது, மரக்கன்று அழிக்கிற பூந்தோட்டம். நீ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோமலாக தான் இருக்கும், அப்படியே சுண்ணா மரவாட்டிக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் பஜார் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். கடையில் கரையறையில் அந்த சின்ன சின்ன லொத்தர் கடைகள், ஒரு என்னென்னு சொல்கிறது பழங்கள் விற்கிறதுக்கு அந்த கடைகள் எல்லாம் நோமலாக வந்து வந்துருக்கும். நல்ல பலசரக கடைகளும் வந்து வந்துருக்கும். நீ பார்த்தீங்கன்னா சுண்ணாத்துக்கு நெருங்கிட்டவன் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மல்லாம் தான் இது, இதுலேயும் நிறைய கடைகள் வரும், இந்த நல்ல வடிவடிவான கடைகள் நிறைய இருக்கு. மல்லாம் தான் இது,
இதுக்கு அடுத்தது சுண்ணாம்பு போடுறதாண்டுவோம். இதே மாதிரி பில்டிங் வருது புதுசாக கட்டி வந்ததுதான். அந்த இதில் பார்த்தீங்கன்னா சதோசா வருது. இதில் கொஞ்சம் சாமான்கள் மேலே இப்போ ஃபுட் சிட்டி மேலே தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு இருக்கு வேலை சாமான்கள். அப்படி ஒரு கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்ணாத்துக்கு வந்துட்டோம். போட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சுண்ணாம்பு. இந்த இதில் ஒரு பழைய கார் ஒன்று இருக்குது, மஞ்சள் கலர் கார், ஆமாக்காரன்னு சொல்லுவோம், முரஸ் கார் நிற்குது. இந்த ஒரு ட்யூட்டர் இருக்குது. சுண்ணாத்துக்கு வேறு அந்த புரியும்பா தெரியுதுனே, வாங்கின நெரிசல் கூட கடைகள் கூட வேறு இருக்குது. இந்த அதில் டவர்கள் இருக்குது, அநேகமான வசதிகள், 95% வசதிகள் எல்லாமே சுண்ணாத்தில் இருக்குது. டவுனுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. சில சில விஷயங்களுக்கு தான் டவுனுக்கு போக வேண்டும். ஐஸ்கிரீம் கடைகளில் இருந்து நல்ல நல்ல உடுப்பு கடைகள் சகலது. வெடி ஹோல் கூட இருக்குதுதா, எம்எம் வெடி ஹோல்ன்ற ஹோல் இருக்குது. ரெஞ்சால தொடர்ந்து ரெண்டு இது வரும், ஃபர்னிச்சர் கடை வரும். அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நாங்கள் ஈஜூட்டி ஷோரூம் இந்த அதுக்குரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் இருக்குது. ரெஞ்சால வாகன புகர் சோதனை எடுக்கிற இது இருக்குது. செஞ்சாலும் பி கனெக்ட் இன்சூரன்ஸ் இருக்குது, பிஓசி இருக்குது. இதுதான் அந்த எல்லா பேங்கும் இருக்கிறேன் சுண்ணாத்துக்கு. ஓ ஆபிகோ, என்எஸ்பி, பிஓசி எல்லாம் இருக்கிறேன் இதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. அந்த டவுனை பார்த்த மாதிரியே இருக்கும் கண்டுத்திட்டு சுண்ணாத்தை பார்த்தீங்கன்னாடா. செட்ரோ செட்பு கூட அந்த ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது. அந்த டவுனில் ரெண்டு செட் இருக்கிற மாதிரி நேர் நேர. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இஞ்சால ஒரு செட், இஞ்சால ஒரு செட், இஞ்சால பார்த்தீங்கன்னா உடுப்பு கடைகள் இருக்குது. அப்படி பெரிய ஒரு அளவான வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இதுலேயும் ஒரு செட் இருக்குது. மற்ற பழக்கடைகள், மற்ற சந்தைகள் இருக்குது. மரக்கரை சந்தை, மீன் சந்தை எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து சுண்ணாம்பு சந்தைக்கு வாரம். சுண்ணாம்பு சந்தைக்கெல்லாம் நெருக்கமாக தான் இருக்கும் வேற கடைகள், பெரிய பெரிய கடைகளும். இதா ஃபினான்ஸ் எல்லாம் இருக்குது, பெரிய ஃபினான்ஸுகள். இப்போ நான் வலது பக்கம் திரும்பி காப்பெட் போட்டு வந்திருந்தவங்களே என்ன, இங்கே அங்கே தொட்டிலடிக்கு போகிற ரோட் வந்து காப்பெட் போட்டு வந்துருந்தது. இதான் வந்து சிக்னல் சந்தி. அதில் கொஞ்சம் என்ன பீப்புள்ஸ் பேங்கும் இருக்குது. ரெஞ்சில் கூடுதல் அந்த பேக் கடை, ஃபேன்சி கடைகள் தொகுதி எல்லாம் வந்து இங்கே கூடுதலாக வரும். இந்த பாத்திர கடைகள் இருக்குது, புதிய வளர்ச்சி என்ன. அதில் டெலிஃபோன் ஒரு கடை இருக்குது, உடுப்பு கடை, ஃபோன் கடை எல்லாம் சேர்ந்தது. சிக்னல் விழுந்துட்டு அதேமாதிரி எந்த இடத்த டவுனுக்கு பெருசாக இருக்கோ அந்த இடத்த சிக்னல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ட்ராஃபிக் கூட இருக்கிற இடம். அதே மாதிரி இங்கே சிக்னல் இருக்கு, வீதி மூடப்பட்டுள்ளாண்டு போட்டுருக்கு. காப்பெட் போட்டு போ அண்டே போடாமல் இருந்தவங்களே என்ன சுட சுட காப்பெட் போட்டிருக்காங்க. காப்பெட் என்ன சுடுந்தானே இந்த போட்டா நேற்று தான் போட்டிருக்கேன், நேற்று போட்டு விட்டுட்டாங்க. அப்படி அந்த மனம் அப்படியே இருக்கேண்ணா, புது காப்பெட் என்ன மனம் நேரம் போய் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் வளர்த்து போட்டிருக்கிறாங்க. ரெண்டு டேஞ்சால பஸ் ஸ்டாண்ட் வரும், பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் சொன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து வரும். இந்த இதில் இன்னவங்களா சின்ன சின்ன கடைகள் வரும். இதில் நா கடைகள் கூட இருக்குது. இல்லை இந்த காப்பெட் எங்கே மட்டும் போட்டிருக்குறாங்க, அது அந்த அதை மட்டும் போட்டிருக்காங்கண்ணா. அகலம் ஓகே ஏண்ணா, மெயின் ரோட்டில் தானே வரும், சப் ரோட் தானே, சப்வே மாதிரி தானே இது. சரி ஓகே, இந்த இது மட்டும் காப்பெட் போட்டிருக்கோம். அன்றைக்கு முதல் அதுவும் போடலைண்ணா, அன்றைக்கு நாங்கள் ஒரு கதை இதில் ஒரு சேர்ச் வருது. சரி இப்போ திருப்பி கொண்டு போவோம். அங்கே பெருசு இடங்கள் இல்லாத வழியாக நான் இதோட காட்டுறேன். இன்னும் வாகனங்கள் நிற்குது காப்பெட் போடுறதுக்கு. இப்போ இலங்கையில் கொஞ்சம் காசு வந்துடுதோடா, கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்துடுது, கொஞ்சம் கொஞ்சம் முந்தியோட அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல. அங்களை தொடர்ந்து நானே தொட்டில் அடி கிட்ட போடுவாங்க. அங்களை கொஞ்சம் தூரம் ஏற்கனவே காப்பெட் போட்டுருந்தது, அந்த விடாத போடாத நாங்கள் ஃபுல்லாக போடுவாங்க. ஒரிஜினல் காப்பர் என்ன, செமி காப்பர் இல்லை, ஃபுல் காப்பர் போட்டுருக்காங்க. அந்த சுமூத் தெரியுதுண்ணே, நீட்டாக போட்டிருக்கு. இந்த இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்ட், சிட்டி பஸ் நிற்குது. சொன்னால் பழைய பஸ் ஸ்டாண்ட். இதில் அப்படி போனீங்கன்னா சந்தை வரும். அந்த இதுலேயும் அந்த இந்த கடைகள் இருக்குங்க. இதான் வந்து பழக்கடை, என்ன பழக்கடை என்ன, வெளியில் பழக்கடை வரும். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா பழைய சந்தை, இந்த பழைய மிரகர் சந்தை வரும். உள்ளுக்க சந்தை இயங்கி கொண்டிருக்குது. அங்கால் அடுத்து நேர் எதிரியே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. இது கொஞ்சம் ட்ரஃபிக்காக இருக்கேன் சந்தை இப்போ இருக்கிற வரையும். அதுக்கு சுண்ணாகம் மீன் சந்தை, பழைய பில்டிங், ரெண்டுமே பழைய சந்தை தான் இருந்தால் இதில் இருக்குது. அது எதுக்கே வந்து அந்த என்ன சினிமா, நாகம் சினிமான்ற ஒரு தியேட்டர் இருந்தது, அதே மாதிரி போய் பார்ப்போம். இப்போ இருக்கா இல்லையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போய் நீ மெயின் ரோடுக்கு வர போகிறோம், சின்ன மெயின் ரோடுக்கு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா சந்தையில் பின்பக்கங்கள் இந்த இப்படி நாங்கள் யூடியூப் நடத்தி திருப்பி சிக்னல் சந்தி போய் நேர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் பார்க்க போகிறோம். சின்ன ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இருக்காண்டு. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு திருப்பி சந்திக்கு வந்துட்டு மேட் எஞ்சாலி பக்கம் போர்டர் சைன் வந்து இந்தியாவில் என்னென்னு சொல்வது சின்ன மிஞ்சளிப்புக்கு ஆரம்பத்தில் வந்து எங்களோட வீடியோ முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதாண்டா சிக்னல் விழுந்துட்டு இந்த நேரம் போனவன்டா போலீஸ் ஸ்டேஷனும் வரும், ரயில்வே ஸ்டேஷனும் வரும்.
டெலிஃபோன் கடை இருக்குது, இந்த உடுப்பு கடை ஃபோன் கடை சேர்ந்தது, அடைஞ்சலாம் முத்தூர் குரூப் தங்க கடை நடவச்சவை அப்படியே இதுலேயும் போட்டிருக்காங்க. எனக்கு காப்பீர் இதெல்லாம் படு மோசமாக இருக்கும் ரோட். இது பார்த்திங்கல்ல இந்த என்ன ஊர்களுக்கு போடுற ரோட் தான் படு பயங்கரமாக இருக்கும். ரோட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. பழைய மேலிப்பா ரோட் மாதிரி எல்லாருக்கு போய் இருக்கிற சங்கன ரோட் மாதிரி இருக்கு. இந்த என்ன மாதிரி கொடுக்குது, இதில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுங்களா, சொல்லலாம் போலீஸ் ஸ்டேஷன் வீடியோவிலே காட்டிலாம் இருக்கும் அப்படி சொல்லுது. அந்த இது இந்த கடை வந்து கடை சென்னையில் ஃபுட் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. டிலைட் அண்ட் ஸ்பைசி டிலைட் அண்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும். இந்தியன் சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வருது, ரோட் தாண்டா மோசம் வருது. இதில் ஒரு கோயிலும் வருது இல்லை, அந்த பெரிய ஒரு கோயில் வருது. இந்த சுண்ணாத்துல பழைய கோயில் என்ன திருத்துறாங்க, முதச்செல்லாம் திருத்துறாங்க என்ன கோயில். இந்த சங்கான வேர்ஷன் 2 நிலா ரோட் இதுவும் போட போறாங்கன்னா நினைக்கிறேன்னா முதல்ல அந்த திருத்தி இருக்கிறாங்க ரெண்டு சைடு போட்டு காசு பிரச்சனையில விட்டுட்டு இப்போ திருப்பி தொடங்குறாங்க. ஆனால் டபுள் ரயில் என்ன இப்போ இந்த ரயில்வே ட்ராக் க்ராசிங் இருக்குது. இதுக்குள்ள அளவு அம்மா ரயில்வே ஸ்டேஷன் இதுலேயும் அந்த ரயில் ட்ராக் மாதிரி இது இருக்கேண்ணே ரிவர்ஸுக்கு. இதோ சுண்ணாம்பு வந்து ஒரு மெயின் ஸ்டேஷன், அந்த இன்டர்சிட்டி ட்ரெயின் நிற்கிற ஒரு ஸ்டேஷன் தான் சுண்ணாம்பு ஸ்டேஷன். வந்தோம் பெரிய ஸ்டேஷனோட நீங்கள் ஸ்டேஷன் கட்டிடத்தை பெருசாக பார்க்கக்கூடாது, ஒரு மெயின் ஸ்டேஷன் இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி மெயின் ஸ்டேஷன். இந்த இதில் மற்ற மெல்லாமோ அதுகளோட பிடிக்க அதில் பெருசாக இன்டர்சிட்டி நிற்க நினைக்கிறேன். இதில் கூடுதலாக நிற்கும் இந்த சுண்ணாம்பு ஸ்டேஷன். இப்போ ட்ரெயினுகளை மரம்புறம் ஓட தெரிஞ்சு இப்போ கூட ட்ரெயினுகளும் ஓடுது தானே. நாங்கள் இங்கேயாம வந்து ட்ரெயின் வர்றாங்களா, இது எங்கள் டவுனை விட எங்களை கிட்ட தானே டக்குனதுக்கு வந்து வரக்கூடிய மாதிரி. இப்படியே திருப்பி கொண்டு திருப்பி டவுன் பக்கம் போவோம். அந்த சிக்னல் சந்திக்கு அங்காலேயும் பெரிய ஒரு வளர்ச்சி என்ன சொன்னாங்க அதையும் காட்டிட்டு அப்படியே அதோட வீடியோ முடிச்சு கொள்வேன். இப்போ அதை வேண்டாம் சுண்ணா சந்தையிலிருந்து இஞ்சால மரணவடை பக்கம் போக போகிறோம், அதாவது சுண்ணா இஞ்சால முடிவு பக்கம் போக போகிறோம். இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா எக்கத்துக்க கடை, இந்த பேங்கிலிருந்து உடுப்பு கடையிலேருந்து ஃபேன்சி கடை நிறைய ஃபோன் ஷாப் எல்லாம் பெரிய பெரிய ஃபோன் ஷாப் இருக்குது. இந்த ஃபைன் மார்ட்ன்ற ஒரு கடை இருக்குது, சாரிக்கு ஃபேமஸான கடை. இது உங்கள்கிட்ட சென்னையில் இப்போ கூடிய சீக்கிரம் வருமானு நினைக்கிறேன். அந்த இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் கடைகள் இருக்குது, பட் இஞ்சால ஃபைன் செலெக்ஷன் உண்டு. இந்த கடை இந்த வீடியோ நாங்கள் போட்டுனாங்க மேலே கிட்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எலக்ட்ரானிக் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கவரிங் எல்லாம் இருக்குது. அந்த இஞ்சால பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா பேங்கும் இருக்குது நான் சொன்னாதில். இந்த அதில் ஃபுட் சிட்டி இருக்குது, ஃபுட் சிட்டி உடுப்பு கடையெல்லாம் கூட தெரியுது என்ன ஹார்ட்வேர் இருக்கு. இப்படி ரோட்டும் வந்து அகலம் சரியான ஒரு அகலம். அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் போட்டிருக்கேன். இதில் செலவன் பேங்க் இருக்கு, எஸ்டிபி பேங்க், எல்லா பேங்கும் இருக்கு. தியேட்டர் தேடி வந்தாங்க, தியேட்டர் இருக்கு. இந்த நாகம் சினிமா போட்டு ஜெயிலர் போகுது ஒரே இருக்கா போனோம். அந்த தியேட்டருக்கு ஒரு அளவான தியேட்டர் தான் நோமலாக இருக்கும். போனோம் இந்த நாகம் இந்த இதுக்கான இங்கே வரும் அஞ்சு இருக்கு தியேட்டர் தான் நாகம் சினிமா. இந்த ஒரே ஒருக்கா வந்தேன், பெல்கனியும் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே திருத்தி இருக்கிறாங்க என்ன தியேட்டர். மற்ற இஞ்சால சாப்பாடு கடைகள் இருக்குது, கொமர்ஷியல் லீசிங் அண்ட் ஃபினான்ஸ், அத்தியாவசிய சேவைகள் எல்லாமே இருக்குது. பேங்க் வசதி இஞ்சா எல்லா பேங்க்கும் இருக்குது. லைனுக்கு சம்பத் பேங்க், செலோன் பேங்க், எஸ்டிபி, என்டிபி, ஹெச்என்பி அசூரன்ஸ், அதேமாதிரி அந்த எலக்ட்ரானிக் கம்பெனிகள் அந்த அபான்ஸுகள் வேறு சிங்கர்கள் சகலதும் இருக்குது. பெட்ரோல் செட் தான் நிறைய இருக்குது. என்ன தேன்னு சொன்னால் தான் மூன்று கிட்டே இருக்குது. பஜாஜ் ஷோரூம், சிங்ககி ஷோரூம் எல்லாமே இருக்கு. மூணு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய பெட்ரோல் செட். அதே மாதிரி இதில் சுண்ணாம்பு லைப்ரரியும் பேர் இருந்தால் இதோட அந்த சுண்ணாம்பு பசார் முடியுது. இங்கெல்லாம் வந்து டவுன் சைட்டாக இருக்கும். அவங்கள அங்கே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே சுண்ணாம்பு போர்டர் வந்துடும். இதோ சுண்ணாம்பு லைப்ரரியை காட்டிட்டு அதோட இந்த வீடியோ நான் முடித்து கொடுக்குறேன். சுண்ணாம்பு லைப்ரரி நிறையா தென்மை பிரேசன் இந்த பொதுமூலம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் போக போர்டர் வந்துடும். இந்த நீ கொஞ்சம் கடையில் கொஞ்சம் குறைவாக இருக்கு. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா மரணவடத்துக்காக வந்து கூட கடை தொகுதிகள் வரும். சுண்ணாம்பு அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு கணிசமான அளவு வளர்ச்சி வந்து மரணவடம் அடைஞ்சிருக்குது. அந்த இடம் வேணும் வேண்டாம் சுற்றி காட்ட வேண்டாம் அதோயானாக்கள் நிறைய பேருக்குள்ள கமெண்ட் பண்ணினா நான் அந்த வீடியோ எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். மற்றது சுண்ணாம்பு டவுன் என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கண்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. இப்போ இல்லை கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாங்கள் இப்போ தான் வீடியோவில் காட்டுறோம். மற்றவங்களோட வீடுகள் ஏதாவது இருந்திருந்தது என்னன்னு சொல்கிறது. இப்போ உங்களோட பழைய ஞாபகங்கள் வந்து உங்களோட சுண்ணாத்துலேருந்து போனாங்களுக்கு இருக்கும், வெளிநாடு போனாங்களுக்கு
அப்படியே மெமரிஸ் ஸ்வீட் மெமரிஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணணும். அதோட மெல்ல அதையும் சேர்த்து காட்டினேன். நீ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நீங்கள் இடங்கள் தேவைப்பட கீழே கமெண்ட் பண்ணலாம். என்ன இடம் பண்ணிட்டு நான் அந்த இடத்தையும் மேக்ஸிமம் சுற்றி காட்ட நான் முயற்சி செய்கிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஃப்னா தனுஷ்.